சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையமானது தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காரைக்காலிலிருந்து சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவில், கிழக்கு தென்கிழக்கேயும் சென்னையிலிருந்து சுமார் 670 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கேயும் மையம் கொண்டிருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. 22 தேதியான நாளை வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதோடு 23 தேதியன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். அதோடு ஆந்திர கடலோர பகுதிகள், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலுமே கூட வீசக்கூடும். அதே போல மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே 21, 22 ஆகிய தேதிகளில், அதாவது இன்றும் நாளையும், மீனவர்கள் யாரும் மேற்கண்ட இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, எண்ணூர், கடலூர், தூத்துக்குடி, நாகை, பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. கடலூரில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவும் இல்லை. இதனால் படகுகளை கடற்கரையில் பத்திரமாக நிறுத்தி வைத்தும் இருக்கிறார்கள். அங்கே தற்பொழுது இந்த புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழையின் தாக்கத்தை அதிக அளவில் எதிர்பார்க்கலாம் என்றே தெரிகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால், நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.